पड़ी कलूरी मानवर्गलिडं तंदे पेरियारीन करुत्त कले एड़ुत्त सेल्ल उल्लदाग समूह नीति कण्कानिप्पु कुळुविन तलैवर सुब वीरपांडियन तेरिवित्तुल्लार அவருடன் நமது தலைமை செய்தியாளர் சிறில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக நீதி கண்காணிப்பு குழு தனது பணியை இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய பணி எப்படி இருக்கும்? அதாவது எங்களுக்கு அரசு கொடுத்திருக்கிற வழிமுறைகள் நெறிகாட்டல்களின் அடிப்படையில் அந்த பணி அமையும். குறிப்பாக மூன்று தளங்களில் நாங்கள் அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளில் அரசு அலுவலகங்கள் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிவதற்கு உரிய தரவுகளை அந்தந்த துறையிலிருந்து கேட்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக, இது வெறும் அலுவலக கட்டிடங்களுக்குள் இருப்பதாக இல்லாமல் சமூக தளத்திலும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரும்புகிறது. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டலையும் காட்டியிருக்கிறது. கையால் மலம் எடுக்கும் நிலை இருக்கக்கூடாது. எங்கேனும் இருக்கிறதா என்று கண்காணித்து அதற்கான மாற்று வழியை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். இரண்டாவதாக, மூன்றாவதாக, அந்த செய்தி குறிப்பாக இளைஞர்களிடம், மாணவர்களிடம், பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை, தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நெறிமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகளை உடனடியாக எடுக்க இருக்கிறோம். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கே இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அதிகாரமிக்கதாக இருக்குமா, இல்லைன்னா பரிந்துரைகளை மட்டும் அளிக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்குமா? இது பரிந்துரைக்கும் குழு தான், ரெக்கமெண்டேட்டரி பாடி. ஆனால் நிறைய பரந்துபட்ட அதிகாரங்களை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. வெறுமனே கட்டிடங்களுக்குள் அல்ல, மக்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்வதற்கான உரிமையையும் அரசு தந்திருக்கிறது. அந்த ஆய்வுகளுக்கு பிறகு முடிவுகளை அரசுகளுக்கு அனுப்புகிற குழுவாக இது இருக்கும். கடந்த 15 ஆண்டுகளில் வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்யும் சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒருவேளை ஆய்வில் அவர்கள் அந்த சமூக நீதியை கடைபிடிக்காவிட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கும்? நடவடிக்கையை எடுக்கிற நேரடியான அதிகாரம் இந்த குழுவிற்கு இல்லை. என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை உரிய முறையில் உரிய துறைக்கு உடனடியாக நாங்கள் தெரிவிப்போம். இந்த குழுவிடம் புகார்களை அளிப்பதற்கோ அல்லது என்னென்ன மனுக்களை அளிப்பதற்கோ ஏதாவது ஒரு தொடர்பு எண்ணும் அளிக்கப்படுமா, அல்லது என்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? மூன்று வழிகளில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக விரைவில் சில நாள்களில் எங்களினுடைய அலுவலகம் அமைந்தவுடன் அந்த அலுவலகத்திற்கு நேரில் வந்து கொடுக்கலாம், அல்லது அலுவலக தொலைபேசியிலும் சொல்லலாம். அது தவிர அஞ்சல் மூலமாக அனுப்பலாம், மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். மின்னஞ்சலில் அனுப்புவதற்கான அந்த மின்னஞ்சல் முகவரி இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். நன்றி.